ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போகி பண்டிகை ஸ்பெஷல் பைனாப்பிள் போலி, என் டாட்டரோட பர்த்டே லன்ச் மெனு. இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு பொங்கல் வைக்கிற நல்ல நேரமே இந்த ஷீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோட டாட்டரோட பர்த்டேக்காக அவளோட சிம்பிளான ஃபேவரட்டான மெனு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த பர்த்டே மெனுவை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பைனாப்பிள் போலிக்கு மிக்சிங் போலில் சிரோட்டி ரவை ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. மாவு பசியாச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி தான் பசியணும், மொத்தமா ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் லூசாவே பசிஞ்சுக்கலாம் நம்ம போலிக்கு மாவு. ஃபைனலா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நீ ரெண்டா மிக்ஸ் பண்ணி விட்டு பசிஞ்சுக்கலாம். ஓ, போலிக்கு மாவு சூப்பரா பசிஞ்சாச்சு. இதை ஒரு 1/2 hour ஊறட்டும். சட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை பைனாப்பிள் இந்த மாதிரி தோலி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதுல சரவிக்கலாம். நான் இந்த மாதிரி பெரிய சரவரத்துல எடுத்து சரவிட்டேன். இந்த இதுல சரவ போறேன். இப்ப நம்ம ஜூஸ் எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதுலயே இப்ப ஜூஸ் வரும். நல்லா துருவி எடுத்தாச்சு. நம்ம பைனாப்பிள் ஜூஸ் பண்றச்சு புளிப்பில்லாத பைனாப்பிள் நம்ம ஜூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஜூஸ் தனியாக பைனாப்பிள் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம புழிஞ்சிக்கலாம். அதில் புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். இப்போ நம்ம பைனாப்பிள் ஜூஸையும் இந்த இதையும் சக்கையும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பைனாப்பிள் ரெடி ஆயிடுத்து. பைனாப்பிள் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 cup வெல்லம், 1 cup தேங்காய், 1 cup பைனாப்பிள், 1/4 tablespoon ஏலக்காய் பொடி. நம்ம பாக வைக்கிறதுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் 1 cup. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெண்ணெய் முழுகிற அளவுக்கு. இந்த பால் வெல்லம் கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்தோம். பாகு பதம்லாம் நமக்கு எதுவும் வேண்டாம். இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பைனாப்பிள் 1 cup ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1/4 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கா கொதிக்கணும். நெய் 1/4 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் நெய். பைனாப்பிள் போலிக்கு நமக்கு ஸ்டஃபிங் ஜோரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறுறதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் எருகிக்கும். இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. சின்ன பால் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் பூர்ணத்தை ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன். சும்மா பூர்ணம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 1 tablespoon உடைய 1 tablespoon தட்டி வச்ச போலிய நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
மீடியம் ஃப்ளேம்ல ஏதா நம்ம வெச்சு போட்டு எடுக்கணும் போளிய போட்டு எடுக்கச்சே கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறேன் போளி வெந்துடுதோ நான் திருப்பிக்கிறேன் பைனாப்பிள் போளி ஜோரா எடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பைனாப்பிள் போளி சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம இதே மாதிரியே எல்லா போளியுமே போட்டு எடுத்துக்கலாம் பட்டூராக்கு மிக்சிங் போல்ல கோதுமை மாவு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிருக்கேன் கோதுமை மாவுல தான் இந்த பட்டூரா பண்ணப் போறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பட்டூராக்கு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சாச்சு இப்போ இது ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும் சென்னா கிரேவிக்கு குக்கரில் 2 கப்பு சென்னா எடுத்திருக்கேன் ஒயிட் சென்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெந்நீர் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 4-5 சவுண்ட் இருக்கு சென்னா கிரேவிக்கு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 4-5 முந்திரி பருப்பு 2 பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன் சென்னா கிரேவிக்கு முதல்ல குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் 2 பிரிஞ்சி இலை அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட அரைச்சதை இதை நம்ம நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக நம்ம ஏற்கனவே காரப்பொடி உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா ஒரு கொதிச்சா போகிறோம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதங்கினா போகிறோம் பச்சை வாசனை போக நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நான் இதை வேக வச்சு சென்னாவை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கிறேன் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ ஃபைனலாக இதுக்கு கசூரி மெத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிட்டு ஜோரா சென்னா கிரேவி ரெடி ஃபைனலாக சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிட்டு பட்டூரா 1/2 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா சின்னதாக இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை இட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காக இட்டுக்கலாம் ஆயில் என்ன ஹீட் ஆயிடுது நான் இப்போ பட்டூராவை ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக வருது பட்டூரா நான் உப்பிண்டு வருது நம்ம முதல்ல ஆயில ஹீட் பண்ணிக்கிறோம் நன்னா அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் போடும்போது ஃபைனலாக என் டாட்டரோட ஃபேவரட்டான பர்த்டே மெனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முதல்ல பைனாப்பிள் போலி சென்னா பட்டூரா மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸு குக்கும்பர் கேரட் போட்ட மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸு
ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் கேக்கு, இது ஹோம்மேட் கேக்கு, இந்த பர்த்டே மெனு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த பர்த்டே லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.